எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலை அமாவாசை சமையல் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு பாயசம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, வாழைக்காயில் ஒரு பருப்பூசலி பண்ண போகிறோம், பூஷணிக்காயில் மோர் கூட்டு பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கரணக்கிழங்கில் சாம்பார் பண்ண போகிறோம், ரசம் பண்ண போகிறோம், உளுந்து வடை பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த சமையல் தான் வந்து மாலை அமாவாசை சமையல் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் மாங்காயை பச்சடிக்கு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி செதில் செதிலாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மூணாக வந்து பச்சை மிளகாயை அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே தோரம் பருப்பும் சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இதில் நிறைய ஜலம் விட வேண்டாம், கொஞ்சமாக வந்து ஜலம் விட்டுக்கலாம். ஏன்னா குக்கரில் தான் வேக போகிறது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ரெண்டு அப்படி இல்லைனா மூணே விசில்ல வெந்துடும். சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜலம் இருந்தாலே போதும். ஒரு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன், பாருங்கள் கொஞ்சமாக தான் வந்து ஜலம் விட்டுருக்கேன். இதை குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது வாழைக்காய் பருப்பூசலிக்கு வேக வைக்க போகிறோம். அடுத்தது வாழைக்காயில் வந்து பருப்பூசலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வாழைக்காயை வந்து சின்ன சின்ன துண்டகமாக நறுக்கிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக, நம்ம தேங்காய் போட்டு கறி பண்ணுவோம் இல்லையா, அதை விடவும் சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு இல்லை அதை விட துளி பெருசாக இருந்தால் போதும். பருப்பூசலி அப்படிங்கிறதுனால காய் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு வாழைக்காய் நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் ஜலத்துலேருந்து இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சால்ட்டு போட்டுக்கலாம். இதை வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் போட்டு கறிப்பொடி போட்டு பண்ணுற கறிக்கு தான் வந்து நமக்கு புளிஜலம் விடணும். இந்த கறிக்கு வந்து உசிலி கறிக்கு புளிஜலம் தேவையில்லை. நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு தான் ஆவியில் வேக வைக்க போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெயெலாம் தடவ வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து அதிக நாழி ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக தான் நறுக்கிருக்கோங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு மூணு நிமிஷத்துலேயே இது வெந்துடும், மிஞ்சி போனால் இதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் வாழைக்காய்க்கு, ஏன்னா அவ்வளோ சின்ன சின்னதாக தான் இருக்குது. குக்கர் வந்து ஸ்டீம் வந்துடுத்து இங்கே வெயிட் போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு பாயசத்துக்கும் நான் வந்து பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், சாம்பார் கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஆவியில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாண்டிலியில் வந்து ஜலம் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வச்சுட்டு இது மேலேயும் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது ரெண்டும் வேகட்டும், அடுத்தது பாயசம் பண்ணிக்கலாம். அடுத்தது பைத்தம்பருப்பு பாயசம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய் அரிசி கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், மூணு, ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசியை ஊற போட்டிருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் வந்து இதில் வடிச்சுடலாம். இதை வந்து நைஸாக வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு தேங்காய் சட்னி மாதிரி இதை அரைச்சிக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம். அடுத்தது வந்து பருப்பூசலிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். வாழைக்காயை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பருப்பூசலிக்கு ஒரு கரண்டி சின்னதாக ஒரு 50 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பும் 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நான் எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப நீளமாக காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். ஒரு மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அப்படிங்கிறத பார்த்துன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை இதில் போட்டுடலாம். இதில் இருக்கிற ஜலத்தையும் வந்து நம்ம இதில் இருத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒன்று ரெண்டு கோட்ஸாக இருந்தால் கூட தப்பு இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதையும் வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு தான் ஆவியில் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
ஏற்கனவே வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டாச்சு. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடியை வந்து நான் இதிலே போட்டுக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி. இந்த மீதி உள்ள பருப்பை வந்து இது மேலே போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இந்த அளவு ஜலம் இருந்தால் போகும். இப்போ இதையும் வந்து அரைச்சிட்டு அதையும் அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பருப்பு சுலுக்கி அரைச்சாச்சு. இட்லி தட்டில் வந்து வாழைக்காய் வேக வச்சு எடுத்துட்டு அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் வச்சு விடலாம். ஆவியில் தான் வச்சு இதையும் வேக வைக்க போகிறோம். இப்போ பாயசத்துக்கு நம்ம அரைச்சாச்சு. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு வச்சுருக்கேன். ஜலம் வந்து கொதிச்சுட்டுருக்கு. இந்த அரைச்ச விழுத்தை வந்து நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ஒரு தூரம் கலந்துட்டோம் அப்படின்னா அடியில் வந்து செட் ஆகாமல் இருக்கும். பொறுமையாக விட்டுலாம், மேலே வந்து தெரிக்கும். கொஞ்சமாக ஜாரில் வந்து ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா மணிமணி ஆகிடும். அதனால தான் வந்து அப்படியே நார்மல் பச்சை தண்ணியில் வைக்காமல் கொதிக்கிற தண்ணியில் விடும்போது நமக்கு மணிமணியாக ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் வந்து கொஞ்சமாக இந்த ஜலத்தை எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பயித்த பருப்பு போட்டு வெல்லம் போடலாம். இப்போ இந்த கரண்டியால் நான் தாராளமாக ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் வந்து பயித்த பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பாயசத்துக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கரண்டியால் மசிச்சாச்சு. இங்கே வந்து இதுவும் வந்து தேங்காயோட சேர்த்து கொதிச்சுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்து பொங்கிடும். ஒரு 4 கை அளவுக்கு, 4 கை அளவு போட்டிருக்கேன் நான். ஒரு கை அப்படிங்கிறது இந்த கரண்டியால், ஒரு கரண்டி மீடியம் கரண்டியால. நமக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் வந்து மண் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி அதை வடிகட்டிக்கலாம். நான் இதில் மண் இல்லை ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது பாயசம் வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுது. இந்த பயித்த பருப்பையும் இதில் பண்ண சேர்த்துடலாம். இப்போ இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து பயித்த பருப்பும் சேர்ந்து ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். மேலாக அப்புறமா முந்திரி பருப்பு திராட்சை தேவைக்கேற்ப நம்ம வந்து தழிச்சு போட்டுக்கலாம், நெய்யில் பொறிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பச்சடிக்கு மாங்காயை வந்து குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். தண்ணி வந்து கம்மியாக இருக்கு பாருங்கள். இதை நல்லா வந்து இப்படி பண்ணிக்கலாம், நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நீங்க எடுக்கிற மாங்காய் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதை அடுப்புல வச்சு நம்ம அப்படியே கலரினோம் அப்படின்னா இந்த வெல்லம் வந்து கரைஞ்சிரும். இதுக்காக நம்ம ஜலம்லாம் விட வேண்டாம். பொறுமையா வச்சு ஒரு நிமிஷம் இப்படி பண்ணினோம் அப்படின்னாலே அது கரைஞ்சிரும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் வந்து பச்சடி வந்து ரெடி ஆகிடுது. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டில் தழிச்சு போட்டிக்கலாம். இப்போது பருப்பு சுலுக்கி வந்து வெந்துடுது. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம கையால் ஊதுக்கும் போது ரொம்ப நாழி ஆகும். அதனால் பருப்பு அரைச்ச அதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து கையால் இப்படி ஊதுத்து விட்டுடலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 திருப்பிட்டோம் அப்படின்னாலே பூ பூவாயிடும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது கறி பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு சுலுக்கி எல்லாத்தையும் வந்து நல்லா திருப்பியாச்சு. கறி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கூட்டுக்கும் காயை வேக வச்சுடலாம். பூஷணிக்காய் மோர் கூட்டு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பயித்தம் பருப்பு எதுவும் பருப்பெல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து அரைச்சி மட்டும்தான் விட போகிறோம்.
இப்போ இந்த காய் வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப போடலாம், ஏன்னா பருப்பு போடாதனால உப்பு வந்து கம்மியாகவே இருக்கட்டும். காய் வந்து வேக வச்சுக்க போகிறோம். மோர் கூட்டுக்கு மஞ்சப்பொடி தேவையில்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சமாக ஒரு கால் பிஞ்சு நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஜலம் வந்து ஜாஸ்தி தேவையில்லை. பூஷணிக்காயே வந்து வேகும்போது நிறைய வந்து நீர் வெளியில் வர ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நன்னா வந்து இப்படி குலுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டவ்வில் இதை வச்சுடலாம். இது வந்து வேகட்டும், அடுத்தது கறி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கறி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். பாண்டிலியில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டு சூடாகிடுத்து. கொஞ்சம் உசிலி கறி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு வெடித்த உடனே அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த உசிலியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இதில் போட்டுடலாம். இது அப்படியே வந்து எண்ணெயில் முதல்ல வந்து இந்த கடுகு இதெல்லாம் வந்து என்னென்னா கருவேப்பிலையும் எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் பொரியிற மாதிரி இப்படி பரட்டி விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி வாழைக்காயை ஒரு 2-3 நிமிஷம் கிட்டத்துலேயே இது நல்லா வெந்துடுத்து இதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஆவியில் வேக வச்சுருக்கோம். ஜலம் விட்டு வேக வச்சோம்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஈரப்பதம் தெரியும். இட்லி தட்டில் வச்சிட்டோம்னா நமக்கு நிமிஷமாக ஆகிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லா கறியிலையும் வந்து பருப்பு உசிலி பண்ணியிருப்போம். வாழைக்காயில் வந்து எவ்வளோ பேர் பருப்பு உசிலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே. அதனால தான் நறுக்கிறத ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு சின்ன சின்னதாக நறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது சேர்ந்த மாதிரி இருக்கும். வேகிறதுக்கான நேரமும் ரொம்ப குறைவானதாக இருக்கும். இதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஈவனாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூஷணிக்காய் கூட்டுக்கு தான் வந்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பருப்பெல்லாம் சேர்க்காதனால நல்லா பைண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுனால நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அரிசியை கூட ஊற வச்சுடலாம். நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 மிளகாய் போட்டுருக்கேன். நல்லா 1 மூடி அளவுக்கு தாராளமாக தேங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியாக கொஞ்சமாக ஜலம் விட்டு தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போது பூஷணிக்காய் வந்து கூட்டுக்கு நல்லா வெந்துடுது. இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ அந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதில் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சொல்ல விஷயம் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இதை அரைக்கிற போது கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து எப்படியும் ஒரு மோர் கூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 1 கரண்டி தயிரோ மோரோ இதை அரைக்கிற போதே அதிலே சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அரைக்கிறதுக்கும் நமக்கு லிக்விட் கிடைச்ச மாதிரி இருக்கும், வேலையும் முடிஞ்சிடும். நான் ஆனால் வந்து அதை பண்ணலை. இப்போ வந்து இது இதில் சேர்த்துட்றேன். ஒரே 1 கரண்டி மட்டும் இதுக்கு அப்புறமா தயிர் விட்டுக்க போகிறேன். கெட்டியாக இந்த அளவுக்கு விழுதாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஏன்னா பருப்பெல்லாம் இல்லாதனால அது நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கலாம். ஜாரில் வந்து ஜலம்லாம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட வேண்டாம். மோரை இதோட சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா மோரோ தயிரோ லைட்டான புளிப்பு இருந்தால் போகும். பூஷணிக்காய் ரொம்ப வந்து புளிப்பு தாங்காது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து இதில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டியால் 1.5 கரண்டி அளவுக்கு தான் விட்டுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம ஒரே ஒரு கொதி வந்த உடனே மேலாக தாளித்து கொட்டிக்க போகிறோம். நல்லா வந்து இந்த கலவையெல்லாம் அரைச்ச விழுது இந்த தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம ரசம் வச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம். அடியில் வந்து வாசனைக்குமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டே வச்சுருக்கேன். ரசம் கொதிக்கிற போதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டா நல்லாயிருக்கும். தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக இந்த ஜாரில் ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம்.
சின்னதாக ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். இது உங்களோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பெருங்காய ஜலம் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் பவுடர் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ ரசம் வந்து இந்த அடுப்பில் வச்சுக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நன்னா வந்து ஒரு தடவை இப்படி கலந்துட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அடுத்தது பார்க்கலாம். இப்போ ரசம் வந்து கொதித்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே பொங்கி வரணும். மேலாக வந்து மிளகு ஜீரக பொடி தான் போட்டுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ரசத்துக்கு வந்து முதல்ல உப்பு போட மறந்துட்டேன், அதனால் வந்து இப்போ லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மேலாக பொங்கி வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமா இனிமேல் தான் நான் வந்து தாளித்து கொட்டிக்க போகிறேன். மாங்காய் பச்சடிக்கு தாளித்து கொட்டணும், ரசத்துக்கு கூட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு, இது எல்லாமே தாளித்து கொட்டணும். சாம்பார் இனிமேல் தான் பண்ணணும். உளுந்து வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டாக வடை மட்டும் தான் தட்டணும். சாதம் பருப்பெல்லாம் ரெடி ஆகிடுது. மேலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்தது சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம சாம்பார் தான் வச்சுக்க போகிறோம். அடுப்பில் வந்து எல்லாத்துக்குமே மற்றதெல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சாம்பாருக்கு மட்டும் தான் நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் வந்து பெருங்காய பொடியும் வாசனைக்கு இதிலே போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 கருணக்கிழங்கு சாம்பார் அப்படின்னு சொன்னாலே உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். 1 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சாம்பாருக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போது 1 சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் விட்டுடலாம். மேலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வந்து ஜலம் விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சுடலாம். இது வந்து கொதிக்கட்டும். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. எல்லா சமையலுமே வந்து ரெடி ஆகிடுது. எல்லாத்துக்கும் தாளிச்சும் கொட்டியாச்சு. இப்போ வடைக்கு மட்டும்தான் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். சும்மா 4 கடலை பருப்பு அதில் போட்டிருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்தது சாம்பாரையும் முடிச்சுட்டு வடை தான் தட்டிக்க போகிறோம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து, கருணக்கிழங்கு நம்ம ஏற்கனவே ஒரு தூரம் புளியில் வேக வச்சு எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து நமக்கு மறுபடியும் சாம்பார் பொடியோடு சேர்ந்து கொதிக்கிற போது அதில் கொஞ்சம் கூட அந்த நமைக்கிற தன்மை இருக்காது. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கொதி வந்துடுது அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான். வடை மட்டும்தான் பாக்கி. கொஞ்சமாக வந்து இதில் ஜலம் விட்டுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு காரத்தை வந்து மிக்சியில் தான் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 கைப்பிடி பருப்பு போட்டிருக்கேன். இப்போது வடைக்கு அரைக்கிறச்சு கிரைண்டரில் தான் நான் வந்து அரைச்சிக்கிறேன்.
கொஞ்சமாக வந்து கல் உப்பு ஒரு கால் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கலாம். சாம்பாரும் இந்த பக்கம் கொதிச்சு எடுத்து நமக்கு வந்து அடுத்தது பருப்பு தான் விட போகிறோம். இதை ஒரு நிமிஷம் அரைச்சிக்கிறேன். இப்போ வடைக்கு வந்து மாவு அரைச்சாச்சு. இந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா, இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாண்டியில் எண்ணெயும் வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு வடை தட்டியாச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சமையல் ஓவர். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடையை வந்து ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுத்து. இப்போ வடை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. ரொம்ப அருமையான உளுந்து வடையும் ரெடி ஆகிடுத்து. இதை வந்து எண்ணெயை ஃபுல்லாக நல்லா ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே தட்டிக்க போகிறோம். இன்றைக்கி மாலை அமாவாசை சமையல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.